நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். காஞ்சிபுரத்தை அடுத்த காரை பகுதியை சேர்ந்தவர் தான் சங்கர். இவருடைய மகள் தான் காமாட்சி, வயது 32. இவருக்கும் 108 ஆம்புலன்ஸில் ஓட்டுநராக பணிபுரியும் ரவிச்சந்திரன் என்பவருக்கும் 11 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் ஆனது. இந்த தம்பதிகளுக்கு 9 மற்றும் 10 வயதில் மகன் மற்றும் மகளும் உள்ளனர். காமாட்சியின் தம்பியான மணி இறந்து விட்டதால் மணியின் நண்பரான தினேஷ் மகனைப் போல சங்கர் குடும்பத்தினர் பார்த்து வந்தனர். இந்நிலையில்தான் அக்கா ஸ்தானத்தில் இருந்த காமாட்சிக்கு தினேஷுக்கும் இடையே கள்ளக்காதல் ஏற்பட்டது. இருவருக்கும் இடையேயான இந்த கள்ளக்காதலை ரவிச்சந்திரன் பலமுறை கண்டித்தும் உள்ளார். மேலும் யாருக்கும் தெரியாமல் காமாட்சியை 10 நாட்கள் வெளியூர் அழைத்து சென்று தினேஷ் உல்லாசமாக இருந்துவிட்டு திரும்ப காமாட்சியை வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுள்ளார். இந்த நிலையில்தான் மகன் போல பழகியவன் இப்படி செய்துவிட்டானே என்ற ஆத்திரத்தில் கோபம் கொப்பளிக்க ஒரு திட்டம் தீட்டப்பட்டது. காமாட்சி மூலமே தினேஷை வீட்டுக்கு வரவழைத்தனர். அதை நம்பி வீட்டுக்கு வந்த தினேஷை கோபத்துடன் இருந்த ரவிச்சந்திரன் உருட்டுக்கட்டை எடுத்து தினேஷின் பின் மண்டையில் அடித்து உள்ளார். இதில் நிலை குலைந்து கீழே விழுந்த தினேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரும் இழந்துள்ளார். அதன் பிறகு தினேஷின் உடலை குணா என்போரின் ஆட்டோவில் ஏற்றிச் சென்று காரை கிராமத்தின் அருகே உள்ள மோட்டூர் ஏரியில் ரவி என்பவரது ஜேசிபி இயந்திரத்தை எடுத்து வரச் வைத்து ஏரிக்கரையோரம் 10 அடி பள்ளம் தோண்டி உடலையும் புதைத்தும் விட்டனர். இந்த வழக்கில் காஞ்சிபுரம் தாலுகா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து காமாட்சியின் கணவரும் 108 ஆம்புலன்ஸ் வாகனத்தின் ஓட்டுநருமான ரவிச்சந்திரனையும் காமாட்சியின் தந்தை சங்கரையும் கொலைக்கு உடந்தையாக இருந்த ஆட்டோ ஓட்டரான குணா மற்றும் ஜேசிபி ஆபரேட்டரான ரவி ஆகிய 4 பேரையுமே கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்தனர். இந்நிலையில்தான் காஞ்சிபுரத்தில் உள்ள தன் வீட்டில் தங்கியிருந்த காமாட்சி தினேஷ் கொல்லப்பட்ட தேதியிலிருந்து சரியாக 30 நாள் கழித்து தினேஷ் மீது உள்ள பாசத்தின் காரணமாக நேற்று விடிய காலையில் குளியலறையில் தற்கொலை செய்து கொண்டார். காமாட்சியின் உறவினர்கள் சிவகாஞ்சி காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தார். அதன் பேரில் சிவகாஞ்சி காவல்துறையினர் நேரில் வந்து காமாட்சியின் உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து இது தற்கொலையா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற ரீதியில் விசாரணையும் செய்து வருகிறார்கள். காமாட்சியின் முறையற்ற காதலால் கள்ளக்காதலனையும் சாகடித்து கணவன் தந்தை உறவினர்கள் என 4 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வைத்து 2 குழந்தைகளையுமே அம்மாவையும் தவிக்க விட்டுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டு குடும்பத்தையே குட்டிச்சோராக்கிய காமாட்சியின் செயலை என்னவென்று சொல்வது? காலம் மிகவும் கெட்டு போயுள்ளது என உறவினர்கள் புலம்புகின்றனர். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.